ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு டைம் பற்றின மூவி தான் பார்க்க போகிறோம். அது என்னடா டைம் பற்றின மூவி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றுமே இல்லை, இந்த டைம் ட்ராவல், டைம் லூப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி டைமே ஃப்ரீஸ் ஆகிற ஒரு மூவியை தான் பார்க்க போகிறோம். படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா வேனிசிங் டைம் ஏ பாய் ஹூ ரிட்டர்ன். 2016 கொரியன்ல வெளியாயிருக்குது. கொரியன் படம்லாம் சும்மாவா? அவங்களுடைய கான்செப்ட் எப்பவுமே வித்தியாசமா தானே இருக்கும். ஸோ அப்படிதான் இது கொஞ்சம் வித்தியாசமா ஒரு மைண்ட் ப்ளோவிங்கா இருந்துச்சு. சரிப்பா, இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு 4-5 வாண்டுங்க, 3 பசங்க, கூடவே ஒரு பொண்ணு, சும்மா ஜாலிக்காக காட்டுக்குள்ள போனப்போ தொலைஞ்சு போயிருந்தாங்க கூட போன பொண்ணை தவிர. இதை பத்தின பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன், பயங்கரமா அந்த பசங்களை தேடுறாங்க. ஊர்ல இருந்து மீடியா வரைக்கும் பரபரப்பா இதை தான் பேசிட்டு வராங்க. கூட போன பொண்ணு கிட்ட கேட்டாலும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க எங்க போனாங்க அப்படிங்கறது எனக்கு சுத்தமா தெரியல அப்படின்னு சொல்லுது. உண்மையிலே அந்த பசங்களுக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ தான் 2 கழிச்சு பாத்தீங்கன்னா, அதுல கூட போன ஒரு பையன் சடலமா மீட்கப்படுறான். அப்ப மிச்சம் போன அந்த பசங்களுக்கு என்னப்பா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் தீவிரமா தேடுறப்போ தான் நமக்கே ஒரு ஷாக்கிங்கா இருக்கிற மாதிரி, அதுல இருந்து 2 கழிச்சு தொலைஞ்சு போன பசங்களை நான் தான் ஒருத்தன் சொல்லிட்டு ஒருத்தன் தாடி மீசையமா முளைச்சு பெரிய பையனா வந்து நிக்கிறான். ஆக்சுவலா தொலைஞ்சு போன பசங்களை இவனும் ஒருத்தன் தான். அப்ப அவனுக்கு என்னதான் நடந்துச்சு, அவனால எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும்? காணாம போன பசங்களை நான் தான் ஒருத்தன் சொன்னா யார் தான் நம்புவாங்க? 4 எப்படி ஒரு பெரிய பையனா வந்து நிக்க முடியும்? இதை எப்படி சொல்லி புரிய வைக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது கூட போன அந்த பொண்ணு இருக்கல்ல, அவளுக்கு மட்டும் எப்படியோ நடந்ததை எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வைக்கிறான். ஆனா மக்களும் போலீஸும் இதை எப்படிதான் நம்புவாங்க? கூட போன இந்த பொண்ணும் அந்த பையனும் சேர்ந்துதான் அந்த பசங்களை கடத்தி கொண்டுட்டாங்க. இவங்க தான் காரணம், இதுல ஏதோ சதி இருக்குன்னு இவங்க மேலேயே கேஸ் திரும்புது. அதுக்கப்புறமா அவங்க என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க, உண்மையிலே இந்த காட்டுக்குள்ளார போனப்போ அந்த பசங்களுக்கு என்னதான் நடந்துச்சு, எப்படி அந்த டைம் ஃப்ரீஸ்க்குள்ளார போனாங்க, அவங்க வாழ்க்கையே எப்படி புரட்டி போடுது, இது எல்லாத்தையுமே ஃபேண்டசியா இருந்தாலும் ரியாலிட்டியா எமோஷனலா எடுத்து வச்சிருப்பாங்க. இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைனருங்க. சரி, இந்த படத்துடைய கதைக்குள்ளார போலாமா? இந்த மூவிக்குள்ளார வந்ததுமே ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா, ஒரு சைல்டு சைக்காட்டிஸ்ட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த பொண்ணு இருக்கிறாங்கல்ல, இவங்க வந்து ஒரு கொலை குற்றவாளிக்கு தன்னுடைய நண்பர்களே வந்து கொலை செய்யறதுக்காக உதவி செஞ்சாங்க, அவங்களுக்கு உழந்தையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல ஒரு கேஸ் ஒன்று இருந்திருக்கு, அதுல இருந்து இப்பதான் விடுபட்டு இருப்பாங்க போல. ஸோ இவங்க ஸ்டோரியை வந்து ஒரு கதையா எழுதணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சைல்டு சைக்காட்டிஸ்ட் வந்து இந்த பொண்ணு கிட்ட பேட்டி எடுத்துருக்காங்க. இந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவங்க சொல்ல போறதை தான் இப்ப நம்ம வந்து கதையா பார்க்க போறோம். ஹீரோயின் சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மா கூட தான், அப்பா இல்லாம வாழ்ந்து வந்திருக்காங்க. 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அவங்க அம்மா வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு பாவம் அவங்களுடைய அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வேற வழி இல்லாம ஒரு வெறுப்போட தான் அவங்களுடைய அம்மாவுடைய 2வது கணவர் ஸ்டெப் ஃபாதர் கூட தான் வாழ்ந்துட்டு வராங்க. என்னதான் இவங்க வந்து ஸ்டெப் ஃபாதரா அவரை பார்த்தாலும் அவர் பாத்தீங்கன்னா ஒரு சொந்த மகளா தான் அன்பாவும் பாசமாவும் தான் பாத்துட்டு வராரு. இப்படி இருக்கையில பாத்தீங்கன்னா எங்களுடைய அப்பா ஸ்டெப் ஃபாதர் இருக்காங்கல்ல, வேற இடத்துல டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுனால அந்த ஊரை விட்டு, அவங்க இருந்த ஊரை விட்டு இப்ப ஒரு ஐலாண்ட்ல இப்ப இருக்கிறாங்கல்ல, இந்த ஊர்ல வந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஹீரோனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் ரிசர்வ்ட் கேரக்டர், யார்கிட்டயுமே அந்த அளவுக்கு அதிகமா பேச மாட்டாங்க, உடனே ஜெல் ஆக மாட்டாங்க. இதுல வேற புது இடம், புது வீடு, புது ஸ்கூல் அப்படிங்கறதுனால யார்கிட்டயுமே பேசாம அமைதியா தனியாவே இருப்பாங்க போல. அதனால எல்லாருமே இவங்க ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே வந்துட்டு இவங்களை ஒரு வித்தியாசமா தான் பாக்குறாங்க. இது தவிர்த்து இவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு என்ன சொல்லி பார்த்தோம்னா, இந்த வார்ம் ஹோல், பிளாக் ஹோல், அப்புறம் இந்த அனதர் வேர்ல்ட், அமானுஷங்களை நம்புறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்காகவே வந்து வெப்சைட் எழுதிட்டு வருவாங்க போல. அப்படி ஒரு நாள் லேப்ல உட்காந்து இப்படி இவங்க எழுதிட்டு இருக்கும்போது ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா தெரியாதனமா அந்த பிளாக்லாம் எடுத்து அங்கே இருக்கிற பசங்களாம் எடுத்து வாசித்துட்டு இருக்கும்போது டக்குனு இவங்களுக்கு ஞாபகம் வருது, ஆகா பிசியை நம்ம ஷட்டவுன் பண்ணாமல் வந்துடுமோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து பார்க்குறாங்க. இவங்களாம் பார்க்கறத பார்த்தோன்னே அவங்களுக்கு செம கடுப்பாயிருது, டக்குன்னு பிசி ஷட்டவுன் பண்ணிட்டு அங்கேருந்து போயிருந்தாங்க. ஸ்கூல் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா அந்த பிளாக் எடுத்து வாசித்தாங்களா, அதில் ஒரு பையன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட மீட் ஆகிறான். இந்த பையன் தான் நம்ம படத்தோடைய ஹீரோயின். ரெண்டு பேருக்குமே பார்த்தோம் ரொம்பவே பிடிச்சு போயிருது. ஹீரோக்குன்னு அப்பா அம்மா யாருமே இல்ல, ஒரு ட்ரஸ்ட்ல தான் வளர்ந்துட்டு வரான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு யாருமே இல்லாத மாதிரி தானே அவங்க ஃபீல் பண்ணிட்டு வராங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பாண்டிங். ரெண்டு பேருமே ஒரே கிரேடு தான், ஆனா வேற வேற கிளாஸ், வேற வேற செக்ஷன். பிரேயர்ல பின்னால திரும்பி பார்த்துட்டே இருக்கிறான். பிரேக் டைம்ல அந்த பொண்ணு எழுதின விளாக்கை பத்தி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டே இருக்கிறான். ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோனை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கிறான். என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, உன் பிளாக்ல இருக்கிற மாதிரி பேய் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பாக்கணும், ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு, ஏன்னா பார்த்தோன்னே ரெண்டு பேருக்குமே பிடிச்சி போயிட்டல, சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, இவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஒரு டைரியில வந்து சீக்ரெட் கோர் மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் படிச்சுட்டு வா, அதுக்கப்புறமா நீ ரெடின்னு சொல்லு, அதுக்கப்புறமா நம்ம அதை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவன் அந்த டைரியில் இருக்கிற கோடெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு ஹீரோடைய டெஸ்க்லயே நான் ரெடி பண்ணலாமா அப்படின்னு சொல்ல, ஹீரோன் அவளோட வீட்டுக்கே அவனை கூப்பிட்டு போறா. இவங்க எப்பவுமே அவங்களோட டோர் கீயே பாத்தீங்கன்னா ஒரு செங்கலுக்கு கீழே தான் வச்சிருப்பாங்க போல, அது சீரடா அங்கதான் வச்சிருப்பாங்க போல. அதை எடுத்து டோரை திறந்து உள்ளார போயிட்டு ஒரு ரூம் குள்ளார பேய் வர்றதுக்காக என்னெல்லாமோ சடங்கு மாதிரி பண்ணி
பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு வெளியே வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ளார போய் கதவை திறந்து பாக்குறாங்க. ஒருவேளை பேய் வந்து அது கிட்ட ஏதாச்சும் விஷ் கேட்கணும், வரம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ல ஏதோ எழுதி வச்சிருப்பாங்க போல. அது அவங்களோட சீக்ரெட் கோட் இருக்குல்ல அந்த பாஷையில. அதுல ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எங்க அம்மாவை ஆவி அப்பமாச்சு பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கா. எந்த ஒரு ரிப்ளையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும்போது அதே மாதிரி இவன் என்ன எழுதி வச்சிருக்கிறான்னா, நான் ரொம்பவும் குள்ளமா இருக்கிறேன், ஒரு 6 அடி வளர்ந்தா நல்லா இருக்கும், கூடவே நான் வளர்ந்ததுக்கு அப்புறமா என்னால வேலை பார்த்துலாம் காலத்தை தள்ள முடியாது, கொஞ்சம் பார்த்து பறிவிச்சு ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கும், அதுல வர வட்டியை வச்சு என்னுடைய காலத்தை ஓட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமெடியா எழுதி வச்சிருக்கிறான். அதை பார்த்ததும் இவங்களால சிரிப்பு அடக்கவே இல்ல, விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அவங்க முகத்துல இப்பதான் ஒரு சிரிப்போ ஒரு சந்தோஷமும் தெரியுது. அப்புறமா ஏதாச்சும் ஒரு ஹாண்டட் பிளேஸ்ல போயிட்டு அங்க ஏதாச்சும் பேய் இருக்கான்னு சொல்லிட்டு பாக்கலான்னு ஒரு பீச் பக்கத்துல ஒரு பாலடைஞ்சு போன ஒரு வீடு ஒன்று இருக்குது, அங்க போறாங்க. அங்க வழக்கம் போல எதுவுமே தென்பட்ட மாதிரி தெரியல. அப்புறமா பாத்தீங்கன்னா அங்க நிறைய இந்த மெழுகு கட்டிகள் மாதிரி இருக்கு, அதுல ஒன்னு எடுத்து கொடுத்து இதுல என்ன மாதிரி உன்னால இதுல செதுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவனும் பாத்தீங்கன்னா செதுக்கி கொடுக்குறான். ஆனா இது பாக்குறதுக்கு ரொம்ப காமெடியா இருக்கிறதுனால அவங்களால சிரிப்பு அடக்கவே முடியல. தீர்ணிவன் பயங்காமிச்சு அங்கிருந்து அப்படியே ஓடுறான். இவங்களும் பயந்து போயிட்டு பின்னாலே ஓடி வரும்போது அவங்களுடைய கால் ஸ்லிப் ஆகி என்ன ஆயிருதுன்னா, கையில வச்சிருந்த மெழுகு கட்டி ஒரு ஓட்டைகளை விழுந்துருது. அது எடுக்கலாம் சொல்லிட்டு அவன் பார்க்கும்போது அதுல இருக்கிறது ஏதோ ஒண்ணு அவன் கையை கிழிச்சு விட்டுருது. அதை பார்த்தது இவங்க துடி துடிச்சு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்க போட்டிருக்க ஷர்ட்டையும் கலத்தி ஹீரோ கையில கட்டி விடுறாங்க. தன்னாலதான் அப்படி ஆயிடும் சொல்லிட்டு ரொம்பவும் கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன உனக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்க, அம்மா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, பக்கத்துல வந்து கிஸ் பண்ணிட்டு எனக்கு உன்ன ரொம்பவும் பிடிக்கும், என்ன ஏமாத்த நினைச்ச மவன உனக்கு கொன்னே போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்ல இவன் அப்படியே வாய் அடைச்சு போய் அப்படியே நிக்கிறான். இப்ப மறுநாள் ஸ்கூல்ல இவங்க ஸ்கூல் பக்கத்துல ஒரு டனலுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு போல. அங்கதான் வந்து வெடிலாம் வச்சு அங்க இருக்கிற மலைகள்லாம் உடச்சிட்டு வராங்க. சோ அங்கதான் நம்ம ஹீரோனுடைய அப்பாவும் வேலை பார்த்துட்டு வராங்க. அங்க போக கூடாது, அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனா இதெல்லாம் மீறி இங்க இருக்கிற பசங்க நம்ம ஹீரோ உட்பட அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, டேய் ரொம்பவும் போர் அடிக்கடா, வா நம்ம அந்த மலை கிட்ட போய் அந்த டனல் கிட்ட போய் என்ன இருக்குன்னு பாக்கலாம், யாருக்கும் தெரியாம பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனு வர எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நாங்க அப்படி அந்த டனல் கிட்ட போறோம், அங்க வெடி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏ ப்ளீஸ் நானும் வரேன், நீ கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா அந்த வேலி அங்க இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷனுக்கான போர்டு எல்லாமே இருக்கிறத பார்த்தோன்னே அங்க இருக்கிற பையன் ஜெர்க் ஆயிட்டு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் டியூஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நைசா நழுவி போயிருந்தான். இந்த 3 பசங்கள ஒருத்தனுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கு, அதனால கையில ஒரு இன்ஹேலர் வச்சு ப்ரீத் பண்ணிட்டே வரான். இவங்களும் அங்க போயிட்டு அந்த டனலை பார்த்துட்டு அங்க வெடி வைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மரத்தூருக்கு கீழே ஒரு பொந்து மாதிரி ஏதோ ஒண்ணு போற மாதிரி இருக்குது. அதை பார்த்ததும் பசங்களாம் காணும் சொல்லிட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவும் பீதியில அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்துக்கு வராங்க. ஏன்னா அங்கதான் வந்ததா சொல்லிட்டு ஒரு சில பேர் எல்லாம் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. இந்த டனல் கன்ஸ்ட்ரக்ஷனோடைய இன்சார்ஜ் வந்து நம்ம ஹீரோனுடைய அப்பா தானே, அவர்கிட்ட எடுத்து சொல்லி கூடவும் உங்க பொண்ணு போயிருக்கதா சொல்லிட்டு பார்த்தவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னதுமே இது பாத்தீங்கன்னா அப்படி இந்த பிரச்சனை பெருசா எடுத்து போகுது. காட்டுக்குள்ள பயங்கரமா தேடுறாங்க, ஹெலிகாப்டர் மூலமா தேடுறாங்க. அப்பதான் ஹீரோயினா மயங்கி நிலையில கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு டெடெக்டிவ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாரு, நடந்தது அப்படியே சொன்னாலும் இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, நம்பர்தான் இல்ல, அப்படி ஏதாச்சும் காட்டுக்குள்ள இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிட்டு போய் பார்த்தாலும்
அப்படி அவங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு மரமும் இல்லை, அப்படி ஒரு குகையும் இல்லை. இவர் சொல்றது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு பசங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் இவகிட்ட கோவப்படுறாங்க. அதில் ஈனுடைய அப்பாவுக்கும் அந்த பசங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும் சின்னதாங்கிற தள்ளுமுள்ள நடக்குது. அப்பமா இன்னொரு இன்ஃபார்ம் கிடைக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளத்தில் ஒரு பையன் இருந்தாம்ல, அந்த பையன் சடலமாக பீச் பக்கத்தில் கிடைக்கிறான். இவங்களுக்கு ஒன்றுமே ஓடல, அப்படியே முழிச்சு போய் நிற்கிறாங்க. நேற்று காட்டுக்குள்ளார காணாமல் போன ஒரு பையன் எப்படி பீச் பக்கத்தில் போய் சடலமாக மீட்கப்படுறான்னு சொல்லிட்டு ஹீரோயின்க்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஷாக்காக இருக்குது. ஏன்னா இங்கேருந்து பீச் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இப்போ மிச்சிருக்கிற ரெண்டு பசங்களுக்கு என்ன ஆகிட்டோன்னு சொல்லிட்டு எல்லாருமே பரபரப்பாக இதை தான் பேசிட்டு வராங்க. பயங்கரமாக இன்வெஸ்டிகேட் நடக்குது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தவிர இன்னொரு பையன் இருக்கிறாங்கள, அவங்க வீட்டு முன்னால் யாரும் வந்துட்டு அவங்க காட்டுக்குள்ளார போகும்போது உடுத்திருந்த உடைகளை தூக்கி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இது பல கோணங்களில் விசாரிக்கப்பட்டு டெடெக்டிவ் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் முன்னால் இதுக்கான தீவிரமான இன்வெஸ்டிகேட் நாங்கள் பண்ணிட்டு வரோம், சிசிடிவில இருந்து எல்லாத்தையும் நாங்கள் தரவா செக் பண்ணிட்டு வரோம், கண்டிப்பாக கொலையாளி எங்ககிட்ட சிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெடெக்டிவ் ப்ரெஸ் முன்னால் பேசிட்டு இருக்கிறாரு. ஹீரோ இதை நினைச்சு ரொம்பவும் மன அழுத்தத்தில் இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி தெரியுது. வெளியே வந்து பார்க்குறாங்க, பார்த்தா எப்பவுமே வழக்கம் போல அவங்க டோருக்கான கீயை வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிற செங்கலுக்கு கீழே தானே வச்சுட்டு போவாங்க. அது அவங்களுடைய அப்பாவுக்கு தெரியும், அடுத்தபடியாக நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் தெரியும். இப்போதைக்கு வீட்டில் அப்பா இல்லை. அப்போ யார் வந்துட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக நம்ம ஹீரோ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய பேர் சொல்லி இவங்க கத்தி கத்தி கூப்பிட்றாங்க. அந்த நேரமாக காட்டுக்குள்ளார யாரோ போன மாதிரி தெரியுது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் பின்னாலே ஓடுறாங்க. அப்போ திடீர்னு அவங்களுடைய காலில் ஏதோ ஒன்று அடிப்படை பொத்துன்னு கீழே விழுந்து காலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்த வந்து நின்றுட்டு நம்ம ஹீரோடைய பேரை சொல்லி பக்கத்தில் வாரான். இவங்களுக்கு அப்படியே மூஞ்சிக்குச்சான வேத்து படபடத்து போயிருது. கூடவே நம்ம ஹீரோடைய பேரை சொல்லி நான் தான் அப்படின்னு சொல்லும்போது இவங்க அவ்வளோதான் அங்கிருந்து தெரிச்சு ஓடுறாங்க. ஒருவேளை இவன் தான் எல்லாத்தையுமே கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு பயந்து அங்கிருந்து தெரிச்சு ஓடி வரும்போது அங்கிருந்து ஹீரோடைய அப்பாவும் வந்துருந்தாரு. அதுக்கப்புறமா டெடெக்டிவ்லாம் வர சொல்லி காட்டுக்குள்ளார அலசி பார்க்குறாங்க யார் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்டையும் விசாரிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய பேர் பார்த்தீங்கன்னா சங்மீன். ஸோ சங்மீன் சொல்லிட்டு தான் அங்கிருந்து போனான். ஆனால் பார்க்கறதுக்கு பெரிய பையனாக இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் சம்மந்தமெல்லாம் இருக்கு சொல்லிட்டு இவங்களுக்கே தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. அப்பமா வெளியே வந்து நிற்கும் போது ஒரு டெடெக்டிவ் வந்துட்டு இப்படி காட்டுக்குள்ள தேடும் போது நிறைய நோட்ஸ் மாதிரி இருந்துச்சு, இது உங்களுடையதான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. இந்த நோட்ஸ் எல்லாம் யாருடையது தெரியுமா? நம்ம ஹீரோ வச்சிருந்தாம்ல அவனுடைய நோட்ஸ் தான். ஆனா எப்படி சம்மந்தமெல்லாம் இந்த காட்டுக்குள்ளார வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அப்படியே படபடத்து போயிட்டு வேகமா வாங்கிட்டு போயிட்டு அதை போய் படிக்க போறாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இடையில ஒரு கோடுவேர்டு இருக்குல்ல, ஒரு பாஷை இருக்கு. அந்த பாஷையில தான் அது வந்து எழுதிருக்குது. இவங்க வாசிக்கும் போது தான், அதாவது நம்ம ஹீரோ தான் அதை எழுதிருக்கிறான், அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்பதான் இந்த டைரி மூலமாவே நமக்கு தெரிய வருதுங்க. இப்பதான் அதை காட்டுறாங்க. ஹேர் பின் எடுக்கிறதுக்காக ஹீரோயின் உள்ளார போனதுக்கு அப்புறமா இந்த பசங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கையில வச்சிருக்கிற முட்டைய உடச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளார ஏதாச்சும் இருக்கும்னு சொல்லிட்டு உடச்சு பாக்குறாங்க. உடச்சதுக்கு அப்புறமா குப்புன்னு ஒரு மாதிரி கேஸ் மாதிரி வந்து போகுது. அவங்களுக்கு என்னன்னே தெரியல. இவனு உள்ள போனவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனு உள்ளார வந்து பாக்குறான். இவ அப்படியே செல மாதிரியே இருக்கிறா. வெளியே வந்து பார்த்தா அந்த பறவைலாம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு பறந்த மேனிக்கே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நிக்குதுங்க. சிட்டிக்குள்ளார வந்து பாக்குறாங்க. அந்த மூமெண்ட்ல எல்லாருமே வந்துட்டு அப்படியே ஸ்டாச்சு ஆகி போய் நிக்கிறாங்க. எந்த ஒரு அசையும் இல்ல, எந்த ஒரு சத்தமும் இல்ல, அப்படியே ஊரே மயான காட்சி அடிக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அப்படியே அமைதியா உலகமே அந்த மூமெண்ட்ல அப்படியே ஸ்டாப் ஆகி போய் நிக்குது. இந்த மூணு பசங்க மட்டும் தான் அந்த முட்டையை உடைக்கும் போதுதான் இப்படி நடந்து போச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அதனால இதை பார்த்துதான் அவங்களுக்கு செம ஹாப்பியா இருக்குது. இனிமேல் ஸ்கூலுக்கு போக வேண்டாம், படிக்க வேண்டாம், எக்ஸாம் எதுவுமே இல்ல, ஜாலியா இருக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம், நமக்கு தேவையான சாப்பிட்டுக்கலாம், நமக்கு தேவையான பொருட்களை வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் இவனுக்கு செம ஹாப்பி செம குஷியில இருக்கிறானுங்க. போக போக தான் அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மிரர்ல கூட இவங்க மூஞ்சி தெரியல. இவங்க தொடர ஒவ்வொரு பொருளும் அப்படியே ஃப்ளோட்டிங் ஆகுது. ஒரு மாசம் கடந்து போகுது, நம்ம இதுல வசமா மாட்டிக்கிட்டோமோன்னு இப்பதான் பயப்பட ஆரம்பிக்கிறானுங்க. சரி, இவனுக்கு இருக்கிறது ஒரு ஐலாண்ட் தானே, இங்க இருந்து எங்கேயாச்சும் வேற எங்கேயாச்சும் போலாம்னு சொல்லி பார்த்தாலும் இவங்களால எதுவுமே ஆபரேட் பண்ண முடியல. தண்ணி பாத்தீங்கன்னா அப்படியே ஜெல்லு மாதிரி மாறி போயிருக்கு. அதுல நம்ம எப்படி குளிக்க முடியும், அதுல எப்படி நீச்சல் அடிக்க முடியும், போட் எப்படி நகரும்? அதனால இந்த ஐலாண்டை விட்டு இவங்களால எங்கேயுமே போக முடியல. இவங்க சாப்பிடுறது, இவங்க உடம்புல போட்டிருக்க துணியை தவிர எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகி போய் தான் இருக்குது. அப்புறமா ஒரு பையனுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னல, அந்த பையன் பாத்தீங்கன்னா வீட்டுல போய் அந்த இன்ஹிலர் இருக்கான்னு சொல்லிட்டு எடுத்து போய் பாக்குறான். எல்லா பக்கமே தீந்து போகுது. இந்த பக்கமா நம்ம ஹீரோயினா அப்பப்போ ஹீரோ போய் அந்த குகைக்குள்ளார போயிட்டு பாத்துட்டு பாத்துட்டு வரான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்களுக்கான பாஷையில எழுதி வச்சிருக்கான். சோ வந்தது நம்ம பாய் ஃப்ரெண்ட் தானு இப்பதான் இவங்களுக்கு புரியுது. உன்ன என்ன பண்றாங்கன்னா இப்படி வந்துட்டு நான் காட்டுக்குள்ள யாரையுமே பாக்கல, நான் சும்மா போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை காப்பாத்துறதுக்காக உல்டா பண்ணி பேசுறாங்க. இவ இப்படி எதுக்காக பண்றா, எதுக்காக மாத்தி மாத்தி பேசுறான்னு சுத்தமா இவங்களுக்கு ஒண்ணுமே விளங்கல. அதனால அந்த டெடெக்டிவ்க்கு இவங்க மேலேயும் சந்தேகம் வருது. இப்ப மறுபடியும் அந்த புக் எடுத்து வாசிக்கிறாங்க. அந்த பிளாஷ்பேக், தினமும் தூங்கி தூங்கி எந்திக்கிறாங்க, ஆனா இரவு பகல் அப்படிங்கிறது அங்க நடக்கவே இல்லை. அப்புறம் எப்படி நாட்களை வந்து கணக்கு பண்ண முடியும்? அவங்க தூங்கி எந்திக்கிற ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நாளா வந்துட்டு நம்ம ஹீரோ ஸ்மார்ட்டா கணக்கு பண்றான். அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளத்தோட ஒரு பையன் இருக்கிறாம்ல, இப்ப அவன் ரொம்பவும் சுவாசிக்க முடியாம பாதிக்கப்பட்டு போயிருக்கான். இப்ப உடனே வந்து அவனுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் அல்லது இந்த ப்ரீத் இன்ஹிலர் வந்து தேவைப்படுது. ஹீரோ கிட்ட சொல்றான், சரி நான் உனக்காக போய் அதை எடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு இவன் அதை பெருசா சீரியஸ் எடுத்துக்காம என்ன பண்றானா, கூட இன்னொரு பையன் இருக்கிறாம்ல அவங்க கூட சேர்ந்து காமிக் புக் படிச்சுட்டு ரொம்பவும் மெத்தனமா இவனை பத்தி நினைக்காம அவனுக்கு அப்படி ஒரு
ப்ராப்ளம் இருக்கிறத மறந்து போயிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வரானுங்க. வந்து பார்த்தா அந்த பையன் அப்படியே இறந்து போயிருக்கிறான். இதை பார்த்ததும் கதறி கதறி அழுறானுங்க. இங்க வசமா சிக்கிட்டோம் அப்படின்னு இப்பதான் இவங்களுக்கு உண்மையே புரிய வருது. அந்த பையன் இறந்ததுக்கு அப்புறமா அவன் ரியல் டைம், அதாவது அந்த டைம் ஃப்ரீஸ் குள்ள போயிட்டான்னு நினைக்கிறேன், அப்படியே மிதக்கிறான். அவனை கொண்டு அந்த பீச் ஓரத்துல இவனுக்கு தான் வந்து புதைச்சிருக்கானுங்க. சோ இறந்துட்டாங்கன்னா அந்த கரண்ட் டைம் போயிருவாங்க நினைக்கிறேன். அதனால தான் அவனுடைய பாடி வந்து அந்த பீச் பக்கத்துல மீட்டதுக்கு அப்புறமா அப்படியே அந்த நாள் எப்படி இறந்து போயிருக்கானோ அதே மாதிரி தான் இருந்திருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணி 5 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. உலகத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்ல, அதே மாதிரி தான் ஃப்ரீஸ் ஆகி போயிருக்குது. ஆனா இவங்க தான் தாடி மீசையமா வளர்ந்து பெரிய பசங்களா மாறி போயிருக்காங்க. 14 வயசுல இதுக்குள்ளார வந்து மாட்டிட்ட இவங்களுக்கு இப்ப 20 ஆகுது. இதான் நம்ம ஹீரோ. இது கூட இருக்கிறது அவனுடைய ஃப்ரெண்ட். இவன் தான் சொல்லியிருப்பான், என்னுடைய தாத்தா வந்து இப்படி இந்த முட்டையை உடைச்சா நம்மளுடைய டைம் வந்து வேனிஷிங் பண்ணிரும், 5 வருஷத்துக்கு அப்புறமா தான் அதுல இருந்து விடுபட முடியும் அப்படின்னு ஸ்டார்டிங்ல அவன் சொல்லியிருப்பான். இவங்க இந்த டைம் ஃப்ரீஸ்ல சிக்கி கவுண்ட் பண்ண நாளெல்லாம் சேர்த்து மொத்தமா கூட்டி கழிச்சு பார்த்தா 5 வருஷம் தாண்டி போயிருக்குது. அப்ப நம்ம கூடி சீக்கிரமா மறுபடியும் அந்த கரண்ட் டைமுக்கு போயிடும் சொல்லிட்டு ரெண்டு பேருமே செம ஹாப்பியா புது புது காஸ்டியூம் எல்லாம் போட்டிருக்கானுங்க. செலவு பண்றதுக்கு தேவையான பணத்தையும் ஒவ்வொருத்தங்கிட்ட இருந்து எடுத்து வச்சிருக்கானுங்க. அப்புறம் தான் யோசிக்கிறானுங்க, இப்ப நம்ம பெரிய பையன் ஆயிட்டோம், நம்மள அடையாளம் கண்டு பிடிப்பாங்களா, நாம தான் சொன்னா யாராச்சும் நம்புவாங்களும் சொல்லிட்டு இவங்களுக்கு இப்ப பயம் வருது. ஹீரோ ஃபுல்லாவே நம்ம ஹீரோனை பத்தி தான் நினைக்கிறான். அவளை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிட்டு சொல்லிட்டு அந்த கொகைக்குள்ளார மறுபடியும் போக பாக்குறான். அவனால போக முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய பையன் ஆயிட்டாம்ல. அவளை பின்னால இருந்து தான் பாக்குறான். பாத்துட்டு என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு டைம் ஒரு பீச் பக்கத்துல ஒரு வீட்டுக்கு போனாங்களா, அந்த மாற்றமும் தெரியல. இந்த 5 வருஷம் ஒருவேளை 10 வருஷமா மாறி போனா, 20 வருஷமா மாறி போனா, ஒருவேளை இங்கே இறந்து போனா, அதுக்கு நம்ம பேசாம செத்தே போயிடலாம்னு சொல்லிட்டு ரொம்பவும் மன வருத்தப்பட்டு பயந்து போய் பேசுறான். இவன் பேசுறத கேட்டோடனே ஹீரோய்க்கு பாத்தீங்கன்னா அதே பயம் வருது. மறுபடியும் யாரையும் சந்திக்க முடியாதோ, நம்ம ஹீரோனை பார்க்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் அவனுக்கு இருக்குது. அதை நினைச்சு நினைச்சு இவனுக்குள்ளே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி பயங்கரமா கத்துறான். இதை பார்த்ததும் நம்ம இனிமேல் இங்க இருக்கிறது நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, ஹீரோ விட்டு காணாம போயிடுதான். ஆனா எங்க போனான்னு தெரியல. இவன் அதே இடத்துல அப்படியே மயங்கி போய் கிடப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே மேல வானத்தை பாக்குறான். பார்த்தா அந்த முழு நிலா இருக்குல்ல, அது அப்படியே அரை நிலாவை போய் மாறி போயிருக்கு. அதை பார்த்துதான் அவனுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம், டே நம்ம மறுபடியும் பழைய நிலைமைக்கு போக போறான்னு சொல்லிட்டு அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல வரான். பார்த்தா அந்த இடத்துல இல்ல, அந்த வீட்டுல இல்ல, எங்க போனானு தெரியல. எல்லா பக்கமும் தேடி பாக்குறான். ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பான முடிவு மட்டும் எடுத்துட்டான் அப்படிங்கிறது இவனுக்கு உறுதியா தெரியுது. நிலாவும் அப்படியே மாறிட்டே வருது, மறுபடியும் முழு நிலாவா மாறி போயிருது. ஆனா எந்த ஒரு மாற்றமும் இல்ல. சரினு சொல்லிட்டு கடற்கரை பக்கமா போய் அவனை தேடி பாக்குறான். பார்த்தா தான் தெரியுது, அவன் ஷர்ட் ஒரு பக்கமா கலத்தி வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ளார குதிச்சிருக்கான். அவன் குதிச்ச இடத்துல அப்படியே தண்ணி எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கிறத பார்த்த உடனே, இந்த உலகத்துல நமக்குன்னு நம்ம ஃப்ரெண்டு மட்டும் தான் இருந்தான், இப்ப அவனே இல்ல, இந்த தனிமையான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவனும் சூசைட் பண்றதுக்காக தண்ணிக்குள்ளார குதிக்கிறான். குதிச்சுட்டு இறந்து போன அவனுடைய ஃப்ரெண்டை பாத்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா திடீர்னு தண்ணி எல்லாம் அப்படியே மூவ் ஆகுது, மீன் எல்லாம் அப்படியே நகர்ந்து போகுது. சோ ஒரு வழியா நம்ம ஹீரோல இருந்து விடுபட்டுட்டாரு. ஹீரோடைய ஃப்ரெண்ட் கொஞ்சம் பொறுத்து இருக்கலாம், ஆனா பட் பாத்தீங்கன்னா அவன் இறந்து போயிருந்தான். தண்ணியை இவனை வெளியே தள்ளி விட்டுருது. கடற்கரை ஓரமா ஒதுங்கி கிடக்கிறான். பறவை பறக்கிறதையும் அங்க இருக்கிற சத்தெல்லாம் எனக்கு புதுமையா வித்தியாசமா இருக்குது, அதை இவனால கேட்டு பொறுக்க முடியல. ஏன்னா இவ்வளவு நாள் அமைதியா இருந்தவனுக்கு இந்த சப்தெல்லாம் மறுபடியும் கேட்கும் போது ஏதோ ஒரு புதுசா இருக்கு, ரொம்பவும் பயமாவும் இருக்குது, அப்படியே பயந்து போயிருக்கான். சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் 5 வருஷம் அந்த மூமெண்ட்ல ஃப்ரீஸ் ஆகி போனவங்களுக்கு பிராக்சர் ஆஃப் த செகண்ட் தானே, இவனை யாருன்னு யாருக்குமே தெரியல. இதெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோ என்ன பண்றாங்கன்னா, நேரா அந்த பீச் ஹவுஸ்ல போயிட்டு அவனை போய் பார்க்க போறாங்க. பார்த்ததும் கதறி கதறி அழுறாங்க. ஹீரோடைய கையில அந்த தழும்பு இருக்கு. ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த வீட்டுக்குள்ள வரும்போது தான் அந்த மெழுகு கட்டி எடுக்கும்போது அவருடைய கையை கிழிச்சிருக்கும். அந்த தழும்பை பாக்குறாங்க. பார்த்ததும் அப்படியே கதறி கதறி அழுறாங்க. இப்போதைக்கு சுத்தி இருக்கதெல்லாம் பார்த்து ஒரு பயந்த சுபாவத்துல தான் அவர் இருக்காரு. அதுக்கப்புறமா வெளியே தைரியமா கூப்பிட்டு வந்து ஹேர் கட் பண்ணி காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்றாங்க. இவன் பழைய நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமா அவன் ஃப்ரெண்ட் இறந்து போனாம்ல, அவனுடைய காஸ்டியூம் நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா அவனுடைய வீட்டுல வச்சுட்டு போயிருப்பாங்க. சோ அதுல சிசிடிவில பதிவான ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வச்சு நம்ம ஹீரோவை எப்படியோ கண்டுபிடிக்கிறாங்க. இவன் அந்த பசங்களை கொன்றுகிறான். எங்க பசங்களுக்கு என்னதான் ஆச்சு சொல்லிட்டு இறந்து போன பசங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்க கிட்ட கேக்குறாங்க. இவனுக்கு செம காண்டாயி போயிருது. இவ ஏற்கனவே மாத்தி மாத்தி பேசுறா, யோசிச்சு யோசிச்சு பேசுறா, ஒரு
வித்தியாசமாக நடந்துக்கிற அப்படிங்கிறதுனால செம்ம கடுப்பான ஹீரோனோட அப்பா என்ன பண்றாங்கன்னா, ஹீரோனை கூப்பிட்டு போய் வீட்டுக்குள்ளார லாக் பண்ணி ஆணியை வச்சுலாம் டோர்லாம் லாக் பண்ணி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஹீரோ தான் வந்து காப்பாத்துறான். காப்பாத்தி அங்கிருந்து ரெண்டு பேருமே தப்பிச்சு போறாங்க. அவருடைய மொபைல் எடுத்து பார்க்கும்போது அந்த மொபைல பாத்தீங்கன்னா, ஒரு தடவை ஹீரோ கூட அந்த பீச் ஹவுஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி போட்டோ ஒன்று எடுத்து வச்சிருப்பா. சோ இந்த பையனை தானே இப்போ வந்து போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. சோ இவருக்கு என்ன பண்றதுன்னு இப்ப தெரியல. அந்த டிடெக்டிவ் கிட்ட போன் பண்ணியும் சொல்றாரு. இப்படி பயங்கரமா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது இதுல இருந்து எப்படி விடுபடலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு யோசிக்கும் போதுதான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. இவங்க வெளியே வச்சு இந்த முட்டையை உடைக்கும் போது இவங்க மறுபடியும் உள்ளார போகும்போது அந்த தண்ணிக்குள்ளார இன்னொரு முட்டையும் இருந்துச்சுல்ல, அதை சொல்றாங்க. அந்த முட்டையை எடுத்துட்டு நான் எல்லாரும் முன்னாலையும் உடைச்சி ப்ரூவ் பண்றேன், அது உண்மைன்னு எல்லாத்துக்குமே நான் வந்து நிரூபிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு நரக மாதிரி இருக்கும், கண்டிப்பா அது பண்ணவே வேணாம். நான் இங்க இருக்கிற மக்களை பத்தி நான் எதுவுமே நினைக்கவே இல்லை. நம்ம ரெண்டு பேருமே இங்கிருந்து தப்பிச்சு போய் எங்கேயாட்டும் ஒரு கண்காணாத இடத்துல சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு பீச் ஹவுஸ்ல வந்துட்டு அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ ஏகப்பட்ட பணத்தை எடுத்து வச்சிருந்தாருல, அது எல்லாத்தையும் மொத்தமா பேக் பண்ணிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு பாக்கும்போது ஹீரோனுடைய அப்பா இருக்காருல, அவர் அந்த போட்டோவை பார்த்து எப்படியோ அந்த வீட்டுக்கு வந்துருந்தாரு. ஒரு கட்டையை வச்சு நம்ம ஹீரோடைய தலையிலே பயங்கரமா அடிச்சிருந்தாரு. ரெண்டு பேருக்குமே அந்த இடத்துல சின்னதா தள்ளு முள்ளு ஃபைட் நடக்குது. அவர் அடிச்சு போட்டு அங்கிருந்து கப்பல் வழியா வேற ஒரு நாட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு பாக்கும்போது நியூஸ்ல பாத்தீங்கன்னா இவங்களுடைய போட்டோலாம் போட்டு பரபரப்பா இதை பத்தி தான் இவங்களை பத்தி தான் பேசிருக்கத பார்த்த உடனே ரெண்டு பேருமே அங்கிருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிட்டு பாக்கும்போது போலீஸும் பாத்தீங்கன்னா இவங்களை எப்படியோ பார்த்து சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஓடுறாங்க. ஒரு ட்ரெயினேஜ் வழியா போகும்போது ஹீரோன் மட்டும் என்ன பண்றானா, நான் எப்படியாச்சும் போலீஸ் சமாளிச்சுக்கிறேன், நீங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு இன்னைக்கு நைட் அந்த மலை கிட்ட இருக்கிற அந்த கொகை கிட்ட வந்துரு, இன்னைக்கு தான் பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோ மட்டும் எப்படியோ அனுப்பி விட்டுருதா. இவளை கூப்பிட்டு போய் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. போலீஸ்க்கு எந்த அளவுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. பட் பாத்தீங்கன்னா அந்த டிடெக்டிவ் வந்து நம்பர் தான் இல்ல, இங்க பாரு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் தான் கடத்தி வச்சிருக்கான், உன்னையும் கடத்துறதுக்காக தான் பிளான் பண்றான், உன்னுடைய பிளாக் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறமா இப்படி வந்து உன்னுடைய ஃப் ரெண்டு மாதிரி சொல்லி நான் தான் இப்படி மாறி போயிருக்கிறேன்னு சொல்லிட்டு உன்னை ஏமாத்தி ஏதோ ஒரு பிளான் பண்றான், இது தெரியாம நீ அவனுக்கு உடந்தையா போய் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இவரு வந்து கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு. ஆனா இவளுக்கு எப்படிதான் அவருக்கு புரிய வைக்கிறதுன்னு சுத்தமா தெரியல. இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற விண்டோ வழியா எப்படி தப்பிச்சு அந்த காட்டுக்குள்ளார அந்த குகை கிட்ட போறதுக்காக அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போறான். இவன் தப்பிக்கிறது தெரிஞ்சுக்கிட்ட எல்லா போலீஸும் அந்த காட்டுக்குள்ளார வராங்க. இவளும் ஃபைனலா எப்படி அந்த குகை கிட்ட போயிட்டு அதுக்குள்ளார போய் எப்படி அந்த தண்ணிக்குள்ளார போய் அந்த முட்டையை எடுத்துட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் வந்து நிக்கிறான். அந்த முட்டையை வாங்கிட்டு இதை வச்சு நீ எதுவுமே பண்ண வேணாம், மறுபடியும் அதுக்குள்ளார அந்த நரகத்துக்குள்ளார நீ போக வேணாம், அவங்க நினைக்கிற மாதிரி அந்த பசங்களை நான் தான் கடத்திக்கணும்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்க போறேன்னு சொல்றான். எடா முட்டாள்தனமா பேசுற, இந்த முட்டையை உடைச்சு நானும் அந்த அஞ்சு வருஷத்துல இருக்கிறேன், அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்கும் ஒரே ஏச்சுதான் இருக்கும், அவங்களுக்கு நம்ம நடந்த உண்மையும் வெளிக்கொண்டு வந்துடலாம், இது நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லதுதான்னு சொல்றா. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த மரம் வேற இடிஞ்சு சாயுது. நம்ம ஹீரோனை எப்படியோ காப்பாத்திட்டு அதுக்கப்புறமா ஹீரோ பாத்தீங்கன்னா வேக வேகமா அங்கிருந்து அந்த போலீஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா கிளம்பி போயிருந்தான். இவளும் பின்னால போயிட்டு எவ்வளவோ கெஞ்சி பாக்குறா, நீ எனக்காக இந்த வாழ்க்கை இழக்க வேண்டாம், நீ சந்தோஷமாயிரு, நான் அவங்க நினைக்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கும் போலீஸ் எல்லாம் வந்துருந்தாங்க. ஹீரோக்கு நேரா ஷூட் பண்றதுக்காக கண்ணை நீட்டுறாரு. இவங்க எவ்வளவோ கதறி அப்படியே கெஞ்சி பாக்குறாங்க, இன்னும் எத்தனை பேரை கடத்திருக்கிற, எத்தனை பேரை கொண்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும் போது சைட் வழியா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒருத்தன் லாக் பண்றான். அதுல ஒரு சின்னதா ஒரு தள்ளுமுழு போகுது. அப்படி ஒரு தள்ளுமுழு நடக்கும் போது ஹீரோன் அந்த பக்கமா அந்த மலையடி வாரத்துல இருந்து கீழே விழுற மாதிரி போறா. அந்த நேரத்துல அந்த போலீஸும் அந்த டிடெக்டிவ் போயிட்டு நம்ம ஹீரோனை போய் காப்பாத்த ரெண்டு பேருமே ஒரு எச்சில தொங்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கமா ஹீரோவும் கீழே விழுந்து ஒரு எஜ்ல சேஃப்டியா நிக்கிறான். நம்ம ஹீரோயினை எப்படியோ காப்பாத்த முயற்சி பண்ணி பாக்குறான். பட் பாத்தீங்கன்னா அவனால முடியல. அந்த டிடெக்டிவும் நம்ம ஹீரோயினும் அப்படியே கீழே விழுந்து போறாங்க. ரெண்டு பேருமே கீழே விழுந்தா கண்டிப்பா செத்துதான் போவாங்க. ஹீரோ பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல ஹீரோயின் தான் அவனுக்கு எல்லாமே, அவளும் இல்லனா அவனால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இல்ல அப்படி அவங்க கீழே விழுந்துட்டு இருக்கும் போது தன்னுடைய காதலிக்காக அவருடைய கையில வச்சிருக்கிற முட்டையை உடைச்சு மறுபடியும் அந்த உலகத்தை உரைய வச்சு அவர் மட்டும் அந்த உலகத்துல இருக்கிற மாதிரி அந்த கொடுமையான வாழ்க்கையை மறுபடியும் வாழ்ற மாதிரி அவளை காப்பாத்துறதுக்கு மறுபடியும் அந்த முட்டையை உடைக்கிறாரு. கீழே விழுந்த ஹீரோயினையும் அந்த டிரெக்டையும் காப்பாத்தி ஒரு பீச் ஓரத்துல எப்படியோ சேஃப்டியா கொண்டு சேர்த்துட்டான். அந்த மலையிலிருந்து விழுந்த வேகத்துக்கும் அதோட உயரத்துக்கும் கீழே விழுந்துருந்தா ரெண்டு பேருமே உடல் சிதறி செத்து போயிருப்பாங்க. ஆனா சம்பந்தம் இல்லாம எப்படி பீச் பக்கத்துல சேஃப்டியா வந்து இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மிராக்கலாவே இருக்கு அந்த டிடெக்டிவ்க்கு. இப்போ தான் அவரும் நம்புறாரு. ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் இதை சொன்னா நம்ப மாட்டாங்க. அவன் தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடத்தினான், என்னையும் மிரட்டினான், அவனுக்கு உடன்படிஞ்சு போலனா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொன்றுவோன்னு என்ன சொல்லி பயமுறுத்தினான், அதனால தான் அவனுக்கு சாதகமா நான் இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொல்லு, அப்படி சொன்னா மட்டும்தான் உங்க ரெண்டு பேருக்குமே நல்லது அப்படின்னு சொல்ல இவ்வளோ அதை ஏத்துக்கிட்டு அவர் சொன்ன மாதிரியே சொல்லி இந்த கேஸ்ல இருந்து விடுபடுறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த சைக்காட்டிஸ்ட் மூலமா ரெக்கார்ட் பண்ணி முழு உண்மையும் சொல்லி அந்த வீடியோவை முடிக்கிறாங்க. என்னதான் ஒரு ஸ்டெஃபா தான் இருந்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தப்போ அவர் என்னென்ன இன்னல்களை தாங்கினாரு, எதெல்லாம் ஃபேஸ் பண்ணாரு, இவங்க மேல எந்த அளவுக்கு அக்கறை பாசம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது
அப்படிங்கிறது இப்பதான் இவங்களுக்கே புரியுது. மறுபடியும் நம்ம ஹீரோ வருவானா, அவனை மறுபடியும் பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஏக்கம் ரொம்ப நாளா அவங்க மனசுலயே இருக்குது. ஒருவேளை நமக்காக தான் நம்மள பார்க்க வராம எங்கேயோ இருக்கானு சொல்லிட்டு அவனை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க. ஹையர் ஸ்டடிஸ்க்காக இந்த ஐலாண்டை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது கப்பல்ல தானே போவாங்க, அப்படி போகும்போது இவங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணாங்கல்ல, அவங்க வந்துட்டு அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க போல. புக்குடைய கவர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கொடுத்தாருல அந்த மெழுகு செதுக்கி, அதை தான் போட்டோவா ஃப்ரண்ட் கவர்ல போட்டுருக்காங்க. அந்த புக்கை காமிச்சு அவங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டு அங்கிருந்து போறாங்க. ஷிப்புக்குள்ள போறதுக்கு முன்னால அப்படி கார்ல போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பக்கமா நம்ம ஹீரோ மாதிரி யாரோ ஒருத்தங்க போன மாதிரி தெரியுது. டக்குன்னு காரை நிப்பாட்டி ஓடி போய் பார்த்தா அது வேற யாரோ போல. கப்பல் உள்ளார இருந்துகிட்டு அந்த புக்கை பத்தி படிச்சுட்டு இருக்கும்போது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மாதிரி யாரோ ஒருத்தங்க அந்த சைடு கிராஸ் பண்ணி போன மாதிரி தெரியுது. ஓடி போய் பாக்குறாங்க, பார்த்தா உண்மையிலேயே நம்ம ஹீரோ தாங்க. பார்த்தோடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அப்படியே கண் கலங்கி போயிட்டு ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இந்த படம் அப்படியே முடிஞ்சு போகுது. ஸோ நம்ம ஹீரோக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு அவங்க ஹையர் ஸ்டடிஸ்க்காக வேற ஒரு ஊருக்கு போறாங்கன்ட்டு. அதனால தான் அந்த கப்பல்லேயே அவங்களுக்காக வெயிட் பண்ணி இருந்திருப்பார் போல. ரெண்டு பேருமே அவங்களுடைய பார்வையிலேயே அவங்களுடைய ஃபீலிங்கை வெளிப்படுத்துற மாதிரி இந்த படம் அப்படியே அருமையாக முடிஞ்சு போயிருக்குங்க. சரி, இந்த படத்தோடைய கதை விளக்கம், இந்த மூவி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா நம்ம சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.